உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஜனனிகா, உறங்கவே இல்லையா? நீ தூங்குன மாதிரியா இருக்கு. எங்க தூங்குன? கண்ணு மொழியால எப்படி ஓன்னு போய் கிடக்கு பாரு. அப்பத்தாவே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? இந்த காப்பிய குடி முதல்ல. அக்கா, எதுக்குக்கா நீங்க ஸ்ட்ரெயின் பண்றீங்க? நானே வந்து எடுத்துருப்பேன்ல. ஆமா, ஸ்ட்ரெயின் ஆகுது. ஒரு நாளைக்கு 1000 தரம் இந்த மாடி ஏறி வந்து திட்டு வாங்கி போறோம். இதுல உனக்கு காப்பி குடுக்கறது தான் ஸ்ட்ரெயின் ஆகுதா? சரி, நீங்க குடிச்சிங்களா? இல்ல, இனிமே தான் குடிக்கணும். இந்த தாராவுக்கு ஏதோ காடு தராங்களா? நந்தினி போயிருக்கா, ஈஸ்வரி அக்கா தர்சினியோட போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் டப்பா கட்டி கொடுத்து இப்பதான் அனுப்பி விட்டேன். நானும் போவோம்னு பார்த்தேன், அப்புறம் லேட் ஆயிடுச்சு, இங்கனே இருந்துட்டேன். ஜனனி, அப்பத்த விஷயத்துல நீ செஞ்சது எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சுப்பா. என்னத்தான் செய்ய இந்த அப்பத்தாளை கொண்டு வந்து இங்க போட்டு வச்சிருக்காருன்னே தெரியலையே, ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. எது எப்படி இருந்தாலும் அப்பத்தாளை ஒரு 8 உள்ள போய் நீ பார்க்க முடியும்னு நினைக்கிறதே எங்களுக்கு ஆறுதலா இருக்கு. என்னம்மா, இங்க என்ன பேச்சுவார்த்தை? இல்ல, காப்பி குடுக்க வந்தேன். இந்த காப்பியா? நர்சுக்கு கொடுத்தியா? கொடுத்தாச்சு. அப்பத்தாவுக்கு? அப்பத்தாவுக்கா? இது பழைய ஞாபகத்துல கேட்டேன். அது அப்பத்தா காலையில எந்திரிச்சோடனே காப்பி விரும்பி குடிக்கும்ல, அந்த ஞாபகத்துல கேட்டேன். நம்ம ரத்தம் நம்ம சொந்தம், நமக்கு துடிக்குது, எல்லாருக்கும் துடிக்குமா? தலையரசே, நர்சு புள்ள வர சார். இங்க வா. காப்பி குடிச்சியா? குடிச்சிட்டேன் சார், கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது. சுமாரா இருந்துச்சா? உனக்கும் கொஞ்சம் நக்கல் தேமா. எங்க வீட்டுல எல்லாமே சுமாரா தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இங்க பாருங்களே, அப்பதாவ பக்கத்திலே இருந்து நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? இந்த கோயில்ல பெர்மிஷன் வாங்கினே யாராவது வந்தாங்கணும். ஏன் யாரையும் உள்ள எட்டி கூட பார்க்க விடக்கூடாது, இங்கனக்குள்ளேயே வச்சு பேசி அனுப்பிடணும். அவங்க அப்பதா பக்கத்துல போனாங்கன்னாக்க இன்ஜெக்ஷன் ஆயிரும், புரியுதா? சார், இன்ஜெக்ஷன் இல்ல சார், அது இன்ஃபெக்ஷன். சரி, ஏதோ ஒண்ணுமா, ரெண்டு சொல்றதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. யாராவது பக்கத்துல போய் அப்பதாவுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னு வையேன், பஞ்சாயத்து பண்ண வந்தாங்களா அன்னைக்கு பொம்பளைய, எல்லாரையும் உண்டுலன்னு பண்ணி விட்டுருவேன். சரி, அம்மா அங்கம்மா கிளம்பிக்கு இருக்காங்க. கிளம்பிட்டு இருக்காங்களா? எங்க கிளம்புறாங்க? எல்லாரும் என்ன போற இடத்த ஏன்ட்ட சொல்லிட்டா போறிய? பக்கத்துல நிக்கிற ஆளோட காத்து மேல படுதுல, அதான் வாய் கொஞ்சம் நீளுது. சரி, காப்பி கொடுக்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, போ கீழே போ. இந்த குடி கல கதவு தர, அப்பதா பாக்கலாம். சரிங்க சார். சரி, மூடிரு போதும்.